என்ன திமிர் இருக்கும், தேனா விட்டு அவ்வளவும் பொம்பளை தானே என்ன பண்ணிட்ட போறான்ற கொழுப்பு, என்ன திமிர் பத்தி எங்களுக்கெல்லாம் எப்படி வாய் ஓவராகி போய் கிடக்குது, என்னை பத்தி தெரியல, அக்கம் பக்கத்துல நாலு பேர்ட்ட கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் என்னை பத்தி, என்னப்ப தெரிய மாடினு இருக்கிறான் அவன், வரட்டும் என் வீட்டுக்காரன் ஒரு முடிவு கட்ட முடியும். என்னாடி ஆச்சு, ஏன் இவ்வளவு கோவப்படுற, முதல்ல நீங்க உள்ள வாங்க, உள்ள வாங்கலாம், உள்ள போட்டு அடிக்க போறாளா, போச்சு ஏற்பட்டாங்களா, நம்ம போனா பதிக்காத யாராவது உண்டா, இந்த ஊர்ல நம்ம கேட்டு பயப்படாத யாராவது உண்டா சொல்லு பாக்கலாம், நம்மளுக்கு எவ்வளவு மரியாதை எவ்வளவு மதிப்பு, நம்மளை பத்தி இந்த ஊர்ல கேட்டாலே நடுக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கும் நம்மள, நான் என்ன பார்த்து என்ன கேட்டாம என்ன வார்த்தை கேட்டது தெரியுமாம, சே என்னால அதை பொறுத்து கேமு, அவனா நல்லா இருப்பானா, கண்டிப்பா நாசம் போயிடுவான், நாளைக்கே அவன் ரோட்ல அடிக்கிட்டு சாவல என் பேர் நான் பார்க்கிறேன், அவன் நல்லவே போனான் உருப்படியே மாட்டான், நீ வேணா பாரு அவன் உருப்படியே மாட்டான், என்னடா சொல்லாண்டி நீ பாருங்க முதல்ல நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் சொல்றது கேட்டு நீ டென்ஷனே ஆகணும், ஏதோ பண்றேன் பாருங்க சரியா, முதல்ல நீங்க டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்க, நான் சொல்றேன் பிபி ஏறு சொல்லுடி, என்னதான் சொன்னாவன், அவனை சொல்லுடி என்ன சொன்னாவன், போன மாசம் 20ஆம் தேதி அவன்கிட்ட ஒரு 50,000 கடன் வாங்கினமே, அந்த 50,000 திருப்பி தர சொல்லி நீ கேக்குறாங்க, நம்ம அண்ணன் கொடுத்த காசு திருப்பி தரோன்னு எழுதிய வச்சுக்கிறேன், எத்தில என்னடி சொல்ற, கொடுத்த காசை திருப்பி கேக்குறானா, அவனுக்கு அவ்வளவு திமிர் ஆயிடுச்சு, ஒண்ணு கூட்டமே கூடாதுங்க ஒரு நிமிஷம் வாடி நீ தானே என் பொண்டாட்டி, உன்னை மாரி இன்னொரு பாண்டி தான் இன்னொரு 50,000 கடன் வாங்கி விட்டு வாடி, முதல்ல உன்னை வெட்டுண்டா, என்ன மாதிரி பொண்டாட்டி இன்னொருத்தி வேணுமா உனக்கு.